இங்கே வருது மாப்பிள்ள. புரட்டுமீனா ஒரு நாளைக்கு இந்த தீவுக்கு போகணும் மாப்பிள, உங்களை பக்கத்தில் தீவுக்கு தானே, தீவுக்கு ஒரு நாளைக்கு போகணும். ஆமா மீனவர்கள் பிடிக்க கூடாது. என்ன சொல்றியா? புடிச்சா 7 வருஷம் சிறை தண்டனை, 25,000 ரூபாய் பணம் கட்டணும். இது புடிச்சிடா? ஆமா, அதனால வலையில தப்பி தவறி விழுந்தா கூட வாங்க அலசி காமிக்கிறேன் பாருங்க. இத வலையில தப்பி தவறி விழுந்தா கூட இங்க போட்டு போயிருவாங்க மீனவர்கள். அப்படியா? ஆமா, இதான் மாப்பிள்ள நண்ட கடல் அட்டை. கடல் அட்டை. ஆமா ஆமா, பாருங்க வலசி பாருங்க. இது வந்து குடு கொண்டு போனா சிறைய பண்ணிடுவாங்களோ? ஆமா, மிகப்பெரிய மருத்துவ குணம் முடியாது. ஓ, அப்ப வந்து அதனாலதானா? இது பயங்கர மருத்துவ குணம் உடையது. என்ன சரியா? ஆமா, சீனா மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் உணவா சாப்பிடுவாங்க இந்த கடல் அட்டை. நம்ம நாட்டுல எப்ப இருந்து இது தடை பண்ணாங்க மாப்பிள்ள? இது 2001 அப்புறம் தடை பண்ணிட்டாங்க. இதனால நம்மளுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பக்கத்து நாட்டு இலங்கையில இதை வீட்டுல வளர்க்கறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க மாப்பிள, கடல் அட்டையை வீட்டுல வளர்க்கறதுக்கு. ஆனாலும் தமிழ்நாட்டோட கடல் அட்டைக்கு தான் மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய கடல் அட்டைக்கு வந்து மவுசு அதிகம். மவுசு அதிகம். ஆமா, யாரும் வந்து இதை புடிச்சு விற்க கூடாது. அதனாலதான் வெளிநாடுகளுக்கு கடல் அட்டைய கடத்திட்டு போக கூடாது. வலையில கடல் அட்டை மாட்டினா கூட போட்டணும், அங்கே போட்டு வந்துடணும். போட்டு வந்துடணும். நீங்க கரைக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களை புடிச்சு உள்ளதுக்கு போட்டு 7 வருஷம் உள்ள போட்டுருவாங்க. அப்படியா? இது என்னென்ன நோய்களை குணமாக்கும் தெரியுமா மாப்பிள்ள? சொல்லுங்க சொல்லுங்க. என்னன்னு சல்பைட்னு ஒண்ணு இருக்கு. சரி, அது வந்து கீழ்வாத நோய்க்கு அவ்வளவு மருந்து. கடல் அட்டையில கடல் அட்டை உணவா சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா கீழ்வாதம் நோய், மூட்டு வலி, மூட்டு வலி போயிடும், மலச்சிக்கல், உடல் சோர்வு, ஆண்மை குறைவு எல்லாம் அதிகரிக்கும். ஆண்மை குறைவு வந்து பாத்தீங்கன்னா போயிடும். போயிடும். இப்படி நிறைய விதமான மருத்துவ குணம் இருக்கு. இது வந்து எப்படி குடுக்கறாங்க? மருந்தா குடுக்கறாங்க, மாத்திரையா குடுக்கறாங்களா, எப்படி குடுக்கறாங்க? இதை பதப்படுத்தி பொடி பண்ணி மருந்தாவும் குடுக்கறாங்க. இது அதிகமா வந்து உணவுகளோட எடுத்துக்கணும். உணவுகளோட சீனாவில எல்லாம் இது வந்து மரபுவழி உணவு மாப்பிள. ஓ, இது சீனால வந்து இது வந்து ஒரு மரபுவழி உணவு. ஏன்னா அவ்வளவு மருத்துவ குணம் உடையதான். தமிழ்நாட்டுல இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அட்டைகளுக்கு அதிகமான மவுசு. மவுசு என்ன? ஆமா, இது வந்து இப்ப இது வந்து மீனவர்களுக்கும் நம்மளுடைய இந்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கும் நடையில வந்து நிறைய கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு மாப்பிள. சரி சரி சரி. நம்ம மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாட்டுக்காரனும் இந்த அட்டையை பிடிக்கிறான், கடல் அட்டையை பிடிக்கிறான். ஆனா நாங்க வந்து ஏன் பிடிக்க கூடாது? எங்களுடைய வாழ்வாதாரம் போகுது இல்ல. அப்ப அவன் என்ன சொல்றான்? மாப்பிள்ள, நம்ம மீனவர்கள் 6 மாசத்துல 10 லட்சம் குஞ்சுகளை போடுமா மாப்பிள? இந்த கடல் அட்டை 10 லட்சம் 6 மாசத்துல. 6 மாசம் ஒரு அட்டை. ஒரு அட்டை 6 மாசத்துல 10 லட்சம் குட்டிகளை போடுமா? சரி, அப்புறம் பிடிக்க விட வேண்டியதானே? அப்ப அதே வரைக்கும் ஒண்ணு செய்யலாம் மாப்பிள. இத புடிச்சு நீங்க வந்து கவர்மெண்ட்ல விக்கலாம்ல, அப்படி ஏற்பாடு பண்ணலாம். ஆனா 2020-21 அப்புறம் இது ரொம்ப அரிய வகை. அரிய வகை? அரிய வகை அட்டை அப்படின்றாங்க. இனப்பெருக்கம் குறைஞ்சிருச்சோ, அதனால குறைஞ்சிருச்சான், அதனால பிடிக்க கூடாதுன்னு இருக்காங்க. சரி, நிறைய வந்து இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்கு. கேஸ் போயிட்டு தான் இருக்கு என்ன? ஆமா. நம்மளும் வந்து புடிச்சு போனோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துட்டு போனா நம்மளையும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. நமக்கு வேணாமா பிள்ளை? இந்த போராட்டம் மீனவர்களுக்கும் இந்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு இடையில ஒரு 23 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மீனவர்கள் எல்லாம் இதை பிடிக்கலாம்ன்றாங்க. அவங்க இது பிடிச்சால் தடைன்றாங்க. இது வந்து இன்னும் வந்து இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல. தீர்வே கிடைக்கல. இதுதான் வந்து இப்ப தெரியுது அவங்களுக்கு. கடலட்டையை கடத்தி விட்டார்கள். கடலட்டையை கடத்தி விட்டார்கள். நான் நிறைய நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கேன். இதுதான் பின்புறம். ஓ, அது சரி.